Hi friends, welcome to my channel Madras Wombs. Na innikku enna sarees vaangna pudusa enna blouse vandu stitch pannirken aari work pannirken abindrada pathi ungalukku share pannikalam abindra idea la indha video potturken adhu mattumilla innum ennudaiya channel neenga subscribe pannalana marakama indha channel subscribe pannikenga ena inime varakudiyadhula vandu nariya pattu saree collections engengella famous ah irukku engengella vandu vaangalam abindrada pathi na nariya share panna poren marakama indha channel subscribe pannikenga நான் வந்து நல்லியில் வந்து சில்க் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் வாங்கியிருந்தேன். அந்த சாரீ இப்போ காட்ட போகிறேன். எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது, க்ரீன் வித் மெரூன் காம்பினேஷன். இப்போ க்ரீன்லேயே வந்து நிறைய காம்பினேஷன் வருது, ஆனால் மெரூன் காம்பினேஷன் வந்து கொஞ்சம் ரேரான காம்பினேஷன் தான். அதனால் சரி இந்த காம்பினேஷன் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்தேன். இதான் இதோடைய ப்ரைஸு. இப்போ நம்ம சாரியை பிரித்து பார்க்கலாம். செவன் தௌசண்ட் கிட்டத்தட்ட வருது. ஆனால் கொஞ்சம் நல்ல சாரீ எடுக்கணும் அப்படின்னா நமக்கு சில ப்ரைஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக கொடுத்து தான் ஆகணும். இதோடைய முந்தானி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு முந்தானி பகுதி ரொம்ப கிராண்டாக இருக்குது. பல்லு வந்து ஹெவியாக இருந்தால் தான் சாரியோட லுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், சாரி வந்து லைட் க்ரீன் வித் மெரூன் அப்படின்னும் போது சாரி ஃபுல்லாகவே க்ரீனில் வருது. உங்களுக்கு பார்டரும் பல்லும் வந்து மெரூனில் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு மெரூன் ப்ளவுஸ் தான். நான் வந்து மெரூன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். பாருங்கள், இதுதான் ப்ளவுஸு. நான் வந்து சாரீ கலருக்கே வந்து ப்ளவுஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது நெக்லைன், இது ஸ்லீவு, ஆரி ஒர்க் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னுடைய இன்னொரு சாரியோட ப்ளவுஸு. நான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் மட்டும் காட்டுறேன். மெரூன் ப்ளவுஸு. இந்த மெரூன் ப்ளவுஸ் வந்து நான் எல்லாத்துக்குமே சாரீஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து குந்தன் ஒர்க்கு அண்ட் ஜர்தூசி ஒர்க்கில் ஒர்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட ப்ளவுஸ் எங்கே ஸ்டிச் பண்ணுறீங்க, உங்கள் ஒர்க் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் எங்கே ஸ்டிச் பண்ணுறேன்றதை தனி வீடியோவே உங்களுக்கு போடுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது பாருங்கள், ஆரி ஒர்க் வந்து எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஓவராலே ரொம்ப அழகாக இருக்கும். இது பாருங்கள், இது வந்து பீகாக் மாடல் ஸ்லீவில் வந்து, இது வந்து உங்களுக்கு 3/4 ஸ்லீவ் மாதிரி வச்சுருப்பேன். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கூரா ஒர்க்லேயே பண்ணியிருக்கோம். குந்தன் ஸ்டோன் மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கோம் க்ரீன் அண்ட் மெரூனில். நம்ம சாரீஸ் யூஸ் பண்ணால் க்ரீன் கலர் ஆர் கோல்டு கலர் அது மாதிரி உங்களுக்கு செட் ஆகக்கூடிய கலருக்கெலாம் ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் உங்களுக்கு ஸ்லீவில் தான். கீழே வந்து சின்ன பார்டர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், ரெண்டு ஸ்லீவ்லேயுமே உங்களுக்கு சென்டரில் வர மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோரா ஒர்க் தான். இது வந்து பீட்ஸ் ஒர்க்லாம் கிடையாது, ஒன்லி கோரா ஒர்க் அண்ட் குந்தன் ஒர்க். இந்த சாரி நான் ஆர்எம்கேவியில் எடுத்தது. இப்போ வந்து ஆர்எம்கேவியில் வந்து ஒரு ரெண்டு வீடியோக்கு முன்னாடி நான் போட்டிருப்பேன், என்னோடய சஜஷன் லிஸ்ட்டில் வந்து அந்த வீடியோக்கு போடுறேன். இது வந்து நான் ஆர்எம்கேவியில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். என்னுடைய ஆர்எம்கேவி கலெக்ஷன்ஸ் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த சாரீஸை நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன், இதில் கலர்ஸும் காட்டியிருப்பேன். இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2700 அந்த ரேஞ்சு. இது வந்து ப்ளூ லைட் ப்ளூ வித் டார்க் ப்ளூ காம்பினேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட் ப்ளூவில் வந்து டார்க் ப்ளூவில் எம்ப்ராய்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நீட்டாக இருந்தது ஒர்க்கு. அதில் ஸ்டோன் ஒர்க்கும் வந்திருக்கு பார்டர் ஃபுல்லாகவே. அதனால தான் எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரா சில்க் மெட்டீரியல். இதோடைய பார்டர் பாருங்கள், உங்களுக்கு ப்ளூவிலே ஒர்க் பண்ணி ப்ளூ ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி சாரீ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ப்ளூ கலரில் மோட்டிஃப் கொடுத்துருக்காங்க அங்கங்கே. உங்களுக்கு பார்டர் கார்னரில் வந்து
பட்டி கொடுத்துருக்காங்க, பாருங்கள் பட்டி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு குஞ்சம் மாதிரி கீழே தொங்க விட்டுருக்காங்க உங்களுக்கு பல்லுவில், ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த சாரீ கட்டும்போது பார்ட்டி வேர்க்கு ரொம்பவே அழகாக இருக்கும், பார்க்க ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். ரொம்ப செல்ஃப் கலர்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க, கான்ட்ராஸ்ட்க்கு மட்டும் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் ப்ளவுஸு. ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூச்சம்பள்ளி டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து உங்களுக்கு ரா சில்க் மெட்டீரியல் தான். நான் வந்து இன்னும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணல, அப்படியே வாங்கி வச்சுருக்கேன் அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு நான் கண்டிப்பாக காட்டுறேன். இந்த ப்ளவுஸ் வந்து நான் புதுசாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறது, சரி உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து காட்டுறேன். இதுக்கு வந்து நான் குஞ்சம் வாங்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் வந்திருந்தேன் ஷாப்புக்கு. இது ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கிஜி கிஜா ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஆரி ஒர்க்கில் ஃபுல் ஆல் ஓவராக ஒர்க் பண்ணியிருக்காங்க நெக் லைன் ஃபுல்லாகவே. ஏன்னா இதுக்கு வந்து கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் அண்ட் க்ரீன் கொஞ்சம் மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சாரீஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் பண்ணியிருக்கோம். இது வந்து ப்ளவுஸோட பகுதி. இந்த ப்ளவுஸ்க்கு மேலே மட்டும் ஆரி ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே வந்து பார்டர் அப்படியே விட்டுட்டு கீழ்ப்பகுதியிலேயும் உங்களுக்கு ஆரி ஒர்க்கு ஆல் ஓவராக பண்ணியிருக்காங்க. இது நியூ டிசைனாக இருக்கும், ஏன்னா வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுமையாக பண்ணியிருக்கோம். பாருங்கள் கீழேயும் வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணி அதில் குந்தன் ஒர்க் நீட்டாக பண்ணியிருக்காங்க. சென்டரில் மட்டும் பார்டர் ப்ளெயினாக வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க, நீட்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப ஹெவி ஒர்க் வந்து ரொம்ப வந்து ரொம்ப கஜகஜன்னு தெரியாமல் நீட்டாக இருக்கும் நம்ம வேர் பண்ணும் போது. அதுமாதிரி ஃப்ரெண்ட்லி இதே மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க, பேக்கில் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் உங்களுக்கு கிஜி கிஜா ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதில் உங்களுக்கு பேக்கில் கொடுத்த மாதிரி ஃப்ரெண்ட்லேயும் கிராண்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பிங்க் வித் எல்லோ காம்பினேஷன், அதனால் உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து எல்லோ காம்பினேஷன் டாமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ ஸ்டோன் அதில் எல்லோ த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள் இது பேக் நெக்லைனில் மட்டும் வரும், ஸ்லீவில் வந்து கீழே மட்டும் கொடுத்துருக்காங்க. பேக்கில் எப்படி ஒர்க் பண்ணியிருக்குமோ அதேமாதிரி ஸ்லீவ்லேயும் ரொம்ப சிம்பிளாக அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பாருங்கள் உங்களுக்கு எல்லோ கலர் டாமினேட் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஸ்லீவ்லேயும் புட்டாஸ் வந்திருக்கு, பேக்லேயும் புட்டாஸ் வந்து